என்ன சம்பந்தமா சொல்றீங்க? என்னத்த சொல்றது? உங்க வீட்டுக்காரம்மா போட்ட கண்டிஷன் என்ன? செல்வம் இந்த குடும்பத்தை மொத்தமா விட்டுட்டு வந்தாதான் என் பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு சொன்னாங்கல்ல, அதைத்தான் உங்க பொண்ணு இன்னைக்கு தட்டாம நிறைவேற்றிருக்கா. நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதீங்க சம்பந்தி அம்மா. அர்ச்சனாவே அவங்க அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு தான் இங்க வந்திருக்கா. அதெல்லாம் நாடகங்க. நீங்க என்ன சாதாரண பொண்ணைய பத்தி வச்சிருக்கீங்க? எப்ப என் புள்ள வாசுவோட வேலைக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு புருஷனுக்கு தலையான மந்திரம் ஊதினாலும் அன்னைக்கே எனக்கு தெரியும் இப்படி ஒரு தனி கொடுத்துற ஏற்பாடு நடக்கும்னு. அதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஆசீர்வாதம் பண்ணலனாலும் அவங்க சந்தோஷமா தான் இருக்க போறாங்க. இத பாருங்க, இனிமே நாங்க யாரையும் நம்ப தயாரால எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, ஏமா கட்டவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? நானும் ஆம்பளைதான், இந்த குடும்பத்தை காப்பாத்த எனக்கும் நல்லா தெரியும். ஸ்பானர் புடிச்சவெல்லாம் இந்த குடும்பத்துக்காக ரத்தத்தை சிந்தன, வேர்வைய சிந்தன, உயிரை கொடுத்தன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்கும் போது நான் டிகிரி முடிச்சவன், ஏன் அப்பா அம்மாவை காப்பாத்த எனக்கு தெரியாதா? நீ ஒண்ணும் கவலைப்படாம போய் வேலையை பாருமா. ஏய், உனக்கு நீங்க வேற உள்ள போடை. வந்துட்டாங்க, நான் பேச. நீங்களே வாங்கண்ணா, உட்காருங்க. அர்ச்சனா, ஏற்கனவே நீங்க தனி குடுத்தனம் போகும்போது உங்களுக்கு சீர் செய்யணும்னு சொன்னோம், ஆனா மாப்பிள்ள தான் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலமா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லு, நாங்க வாங்கி தரோம். வேணாம்ப்பா. என்னம்மா நீ, மாப்பிள்ள தான் அப்படி சொல்றாருன்னா நீயும் வேணான்னு சொல்ற? இத்தனை நாள் ஒன்னா இருந்தீங்க, இப்பதான் தனியா வந்துட்டீங்கல்ல, எங்களுக்கும் ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசை இருக்காதா? அதுக்கு இல்லண்ணா, என் மேல இருக்கிற பாசத்துல நீங்க அளவுக்கு அதிகமா வாங்கி கொடுத்துருவீங்க. அப்புறம் அண்ணி சொன்ன மாதிரி இங்க உட்கார்றதுக்கே இடம் இல்ல, அதெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? பாத்தியா, அர்ச்சனா மனசு எவ்வளவு சங்கடப்படுதுன்னு இதுக்குதான் வாய முடிச்சு சும்மா இருன்னு சொன்ன. தப்பா நினைச்சுக்காத அர்ச்சனா, எனக்கு எப்பவுமே வெளிப்படியா பேசிய பழக்கம் ஆயிடுச்சா? உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச எனக்கு தெரியாது. எப்படியோ அத்தை ஆசைப்பட்ட மாதிரியே உன் புருஷனை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்துனு வந்துட்டேன். அத்தையும் இங்க இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்ன பண்றது, அதுக்குதான் கொடுத்து வைக்காம போயிடுச்சே. நாம என்ன பண்றது? நாம தான் எவ்வளவோ கூப்பிட்டோமே, அவங்க தான் பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி வருவாங்க? அத்தை தான் சொல் பொறுக்க மாட்டாங்கன்னு தெரியும்ல. இவ என்ன சாதாரணமா அவன் சண்டை போட்டு வந்தா, ஏதோ எதிர்கிட்ட சண்டை போடுற மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டுல வந்தா? அதை என்கிட்ட சொல்லி எப்படி எல்லாம் வருத்தப்பட்டாங்க தெரியுமா? நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல அர்ச்சனா, நீ அத்தையை இந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாது. எந்த அளவுக்கு நீ அத்தைய உயிரே உயிருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியோ அந்த அளவுக்கு அவங்கள கேவலப்படுத்திட்டு வந்துட்டேன். எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அவங்க வருத்தமே இத்தனை நாளா நீ புருஷனை மனசுல வச்சுக்கிட்டு போலியா அவங்க மேல பாசம் காட்டினதுதான். நீ புருஷன் மேல ஆசைப்பட்டு வாழணும்னு நினைச்சிருந்தா அவங்களே உன்னை மனசார வாழ வச்சிருப்பாங்களே, எதுக்காக அவங்க மனசை காயப்படுத்திட்டு வரணும்? அப்பவே நான் நினைச்சேன் உன்னை விட்டுட்டு வரணும்னு. அத்தை ஸ்தானத்துல நான் தானே இருக்கேன்ட்டு என்ன பேச்சு பேசுற நீ? என்டி அறிவு கேட்டவள, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா உனக்கு? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல பாரு அவன் முகம் எவ்வளவு வாடி போயிருக்குன்னு. இல்லங்க, அத்தை என்கிட்ட சொல்லி எவ்வளவு வேதனைப்பட்டாங்க அதைத்தான் சொன்னேன். நீ ஒன்னும் சொல்ல வேணாம், பேசாம உட்கார்ந்து இருந்தா அதுவே போதும். அர்ச்சனா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மாவுடைய குணம் தான் உனக்கு தெரியும்ல. நீயும் மாமாவும் சந்தோஷமா வாழறத கேள்விப்பட்டா அதை சந்தோஷமா ஏத்துக்கிற முத ஆள் அம்மாதான். நீயும் அம்மாவுக்கு எதிரி கிடையாது, அம்மாவும் உனக்கு எதிரி கிடையாது. இத பத்திலாம் நீ தேவையில்லாம யோசிக்கவே யோசிக்காத. சரி, நடந்ததையே பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, போய் வேலையை பாருங்க. அர்ச்சனா, அரிசி இங்கன்னு சொல்ல உள்ள வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஏய், நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம், வா. ஏ பிரியா, வாடி வா. அத கொடுங்க, நான் கட் பண்றேன்.
இந்தாங்க. யாருன்னு பாரு. வாமா கவியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. வா. என்னங்க? வாமா கவியா, வாட் எ சர்ப்ரைஸ். உட்காரு. எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கம்மா. என்னம்மா, காஃபி ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை ஆண்டி, எனக்கு எதுவும் வேண்டாம். திலீபன் இருக்காரா? ஆ, உள்ளதான் இருக்கான். திலீபன் யார் வந்திருக்கா பாரு. கவியா, தர்ஷினி சொன்னாங்கிறதுக்காக, எங்ககிட்ட கெட்ட பேர் வாங்குறதுக்காக நீ இப்படி எல்லாம் நடிக்கலாமா? அது நடந்து முடிஞ்ச விஷயம் ஆண்டி, அதை பத்தி ஏன் இப்போ பேசிக்கிட்ட? இதோ திலீபன். ஹாய் கவியா, ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு வந்திருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க, நானும் ஒன்னும் இங்க வரல, தர்ஷினி சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். என்னது, அவ உங்களை அனுப்பிச்சுச்சாலா? ஆமா, நான் தர்ஷினியை ஹாஸ்பிட்டல்ல பாக்க போனேன். அப்ப நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க என்கிட்ட ரொம்ப அழுதாங்க. உங்களுக்காக சாக துணிஞ்சு நீங்க அவங்கள ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே. அவங்க சார்பில் உங்ககிட்ட பேச அனுப்பியிருக்காங்க, அந்த விஷயமா தான் வந்தேன். தர்ஷினிங்கிறது முடிச்சு போன சாப்டர், இனிமே அதை பத்தி பேச எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் தெளி பண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணாங்க? உங்களை அடையணுங்கிறதுக்காக மட்டும்தானே? அவங்க பண்ண தப்பை எல்லாம் மன்னிச்சு அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கோங்களேன். எப்படி பார்த்தாலும் அவங்களால பாதிக்கப்பட்டது நான் தான். நானே வந்து இப்ப அவங்களுக்காக பேசும்போது நீங்க எல்லாத்தையும் மறந்து அவங்கள ஏத்துக்க கூடாதா? தான் நினைச்சது அடையணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போற ஒரு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க முடியும்? புருஷன் பொண்டாட்டி சந்தோஷம்னா என்ன? ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுதான். இப்படி விடாப்பிடியா பிடிவாதமா நினைச்சதை அடையணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணோட எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? சின்ன குழந்தைங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு விளையாட்டு பொம்மையை வாங்குற மாதிரி அவ என்ன அடையணும்னு நினைக்கிறான். அது நடக்கவே நடக்காது. ஆனா அவளுக்காக நீங்க தூது வந்திருக்கீங்க பாருங்க, அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பாருங்க அங்கிள், திலீபன் எப்படி பேசுறாருன்னு. ஊரை கொட்டி நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? ஏற்கனவே சாக துணிஞ்சவங்க இந்த அவமானம் தாங்க முடியாம ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அங்கிள்? குடும்பத்துக்கு வரக்கூடிய மருமக அழகானவளா படிச்சவளா இருந்தா மட்டும் போதாதுமா, அன்புள்ளவளா பண்புள்ளவளா மத்தவங்களை மதிக்க தெரிஞ்சவளா இருக்கணும். அப்பதான் அவளுக்கும் பெருமை குடும்பத்துக்கும் பெருமை. தர்ஷினி கிட்ட அந்த பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லையே, அதனால தர்ஷினி விஷயத்துல திலீபன் எடுத்த முடிவு தான் சரி. ஆமாமா, அவளை திலீபனுக்கு பேசி நிச்சயம் பண்ணது நாங்க தான். ஆனா அவ திலீபனுக்கும் குடும்பத்துக்கும் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியுமே அவளை மருமகளை ஏத்துக்க முடியும். எங்களுக்கு ஒரு நல்ல மருமக வேணும், அதை விட திலீபனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியும் வேணும். உங்ககிட்ட இருந்து நான் இப்படி ஒரு பதில் எதிர்பார்க்கல ஆண்டி. நான் வந்து பேசினா எப்படியாவது நீங்க ஒத்துப்பீங்கன்னு தான் தர்ஷினி என்ன பேச சொன்னாங்க. இப்ப நீங்க ஒத்துக்கலன்னு அவங்க கிட்ட போய் சொன்னா அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் பண்ணிப்பாங்க. அப்படி செத்தா சாவுட்டோம், யார் என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறமும் நாங்க அவளை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா இவனை கல்ல கட்டி கடல்ல போட்டதுக்கு சமம். ஐயோ, பெரியவங்க தான் ஏதோ கோவத்துல பேசுறாங்க, அட்லீஸ்ட் நீங்களாவது. முடிஞ்சது முடிஞ்சது தான், அதை பத்தி தான் நீங்க பேசணும்னா நான் போறேன். ஐயோ திலீபன், ப்ளீஸ் ஒரு நிமிஷம். தர்ஷினி ரொம்ப பாவம். என்னங்க இது, நான் பாவம் இல்லையா? காதலுங்கிறது ஒருத்தர் மேல பாவப்பட்டோ இறக்கப்பட்டோ வர்றது கிடையாது. ஒருத்தரோட கேரக்டர் வச்சு அவங்க பழக்க வழக்கத்தை வச்சுதான் வர்றது. எனக்கு தர்ஷினி மேல அந்த மாதிரி எந்த ஈர்ப்பும் வரல. சொல்ல போனா உங்க மேலதான் அந்த ஈர்ப்பு எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. காவியா, நீங்க உங்க காதல சொன்னப்போ அதை நான் ஏத்துக்க மறுத்துட்டேன். ஆனா தர்ஷினியை நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நீங்க வாழ்க்கையில இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இத என் பேரண்ட்ஸு கூட சொல்லல, உங்ககிட்ட தான் முதல்ல சொல்றேன். முடிவெடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. எங்க எல்லார் மனசுலயும் நீங்க தான் இருக்கீங்க. ஆமாமா, நீ தான் எங்க வீட்டு மருமகளா வரணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். என்ன ஆண்டி நீங்க, நான் தர்ஷினி உங்க மருமகளா வரதுக்கு சம்மதம் கேட்க வந்தா என்ன உங்க மருமகளா வர சொல்றீங்க? இதுக்கு நான் சம்மதிச்சா அது தர்ஷினிக்கு பண்ற துரோகம் ஆகாதா? என்னால இதுக்கு சம்மதம் சொல்ல முடியாது, நான் வரேன். கவியா, கவியா, உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உங்க மனசுல நான் இல்ல. இருந்தீங்க, அப்போ இருந்தீங்க. எப்போ நீங்க என்ன வேண்டான்னு ஒதுக்குனீங்களோ அப்பவே என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். நீங்க பொய் சொல்றீங்க, உங்க மனசுல நான் தான் இருக்கேன்.
இல்ல, நிச்சயமா இல்ல. சத்தியமா? இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? நான் தர்ஷினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசதான் வந்தேன். நீங்க உங்க நிலைமைய சொன்னீங்க, நான் ஏன் நிலைமைய சொல்லிட்டேன், அவ்வளவுதான். காவியா, நீ உண்மையை சொல்ல ஏன் இப்படி தடுமாறுற? ஆசைப்பட்ட ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒன்னு சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். தயவு செய்து சொல்லுமா. ஆண்டி பிளீஸ், என்ன சங்கடப்படுத்தாதீங்க. இதுல இருந்தே உன் மனசு நல்லா தெரியுது. மறந்துட்டேன்னா நான் மறந்துட்டேன்னு உடனே சொல்ல வேண்டியதானே? ஏமா தயங்குற? இத பாரு, தர்ஷினி என்ன நினைப்பா, ஊர் உலகம் என்ன நினைக்கணும்னு யோசிக்காத. இது உங்களோட லைஃப், நீங்க ரெண்டு பேரும் சேர்த்துதான் முடிவெடுக்கணும். திலீபன் அவ முடிவை சொல்லிட்டான், நாங்களும் எங்க முடிவை சொல்லிட்டோம். நீதாமா இனிமே சொல்லணும். ஐயோ ஆண்டி, தர்ஷினி என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதத்தான் நானும் சரின்னு சொன்னேன். ரொம்ப பிரமாதம் திலீபன், வெளிப்படியா உங்க கருத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தர்ஷினி, நீங்க எப்படி இங்க? காவியாவை அனுப்பி வச்ச பின்னாடியே நாங்களும் இங்க வந்துட்டோம். இங்க என்ன நடக்கும்னு யோகிச்சு காவியாவை அனுப்பணும், அதான் இங்க நடந்துச்சு. அதான் சரியான நேரத்துல நாங்களும் வந்துட்டோம். என்ன சொல்றீங்க நீங்க? சாரி காவியா, உங்களுக்கு தெரியாமலே உங்களை நாங்க ஏற்பாடு பண்ண நாடகத்துல நடிக்க வச்சிட்டோம். என்ன சொல்றீங்க, நடிக்க வச்சிங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்றேன், உண்மையா சொல்லுன்னா நான் செத்து போறதுக்காக என் கைய அறுத்துக்கல. எப்படியாவது திலீபனை பணிய வைக்கணுங்கிறதுக்காகவும் மிரட்டுறதுக்காகவும் தான் கைய அறுத்துக்கிட்டேன். அப்ப கூட திலீபன் மனசு மாறல. இனிமேலும் திலீபன் மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அப்பதான் என் பேரன்ட்ஸ் சொன்னாங்க, உன்னை விட காவியதான் திலீபனுக்கு சரியான ஜோடின்னு. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்க. அந்த சமயத்துலதான் காவியை பத்தின தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி உங்ககிட்ட இருந்து அவளை பிரிக்கிறதுக்காக சில தப்பான காரியங்களை செய்ய வேண்டியதா போயிடுச்சு. காவியாக்கு ட்ரக்ஸ் பழக்கம் வேற வந்திருக்கு. ஒர்க்கிங் அவர்ஸ்ல ட்ரக்ஸ் அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா. எப்படியாவது திலீபனை அடையணுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன் காவியா. அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கெல்லாம் பரிகாரமாதா, நானும் எங்க அப்பா அம்மாவும் யோசிச்சு திலீபனையும் உன்னையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இங்க அனுப்பி வச்சோம். நாங்க எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருச்சு. சோ ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆமாமா காவியா, திலீபனுக்கு ஏத்த பொருத்தமான ஜோடி நீதான். நாங்களும் மனப்பூர்வமா சொல்றோம், நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். தர்ஷினி மனசுல இப்படி ஒரு மாற்றம் வரும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்புறம் என்ன காவியா, தர்ஷினியே உனக்கு வழி விட்டுட்டா, இனி உனக்கு திலீபனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? சரி, நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேசுறோம். தர்ஷினி, என்னை பத்தி கவலைப்படாத காவியா. நான் திலீப்பட ஒன் சைட தானே லவ் பண்ணேன், எனக்கு பொருத்தமான யாரோ ஒருத்தன் கிடைக்காமையா போயிடுவா? நான் ஆஸ்திரேலியா போலான்னு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல டிரான்ஸ்பர் கிடைச்சிரும், நான் கிளம்பிடுவேன். தர்ஷினி, நீ ஆஸ்திரேலியா போற வரைக்கும் ஏன் ஹாஸ்டல்ல தங்கணும்? நீ இந்த வீட்லயே தங்கலாமே. வேண்டாம் ஆண்டி, அது சரிப்பட்டு வராது, நான் ஹாஸ்டல்லயே தங்கிக்கிறேன். திலீபன், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதும் எனக்கு மறக்காம பத்திரிக்கை அனுப்புங்க, நான் கண்டிப்பா வருவேன். அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். நாங்க புறப்படுறோம். இருந்து சாப்பிட்டு போகலாமே. பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வரோம். போலாமா தர்ஷினி? கிளம்புறேன் ஆண்டி. சந்தோஷமா போயிட்டு வாமா, நாங்க உங்க வீட்டுல வந்து பேசுறோம்.
என்னடி சொல்ற? அர்ச்சனா உங்க அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு செல்வன் தான் முக்கியம்னு அவனை தேடி போய் சேர்ந்துட்டாளா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பால் காய்ச்சி தனி குடுத்தனமே போயிட்டா. இன்னும் சொல்ல போனா அவளுக்கு இன்னைக்கு மொத ராத்திரி, ஒரு வருஷத்துக்கு அப்புறம். இனிமே நாம என்ன செய்ய போறோம், என்ன செய்ய முடியும்? இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நாமளே நம்ம தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டோம். இதுவரைக்கும் நாம போட்ட திட்டத்தெல்லாம் கச்சிதமா வச்சிருந்தோம், அதனால ஏதோ ஓரளவுக்கு சாதிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப போட்ட திட்டத்துல நானும் ஓவரா போயிட்டேன், நீயும் ஓவரா போயிட்ட. என்ன ஓவரா போயிட்டேன்னு சொல்ற? வாசுவை காப்பாத்தி கொண்டு வந்ததை சொல்றியா? அம்மா, நீ வாசு விஷயத்துல தலையிட்டு இருந்திருக்க கூடாது. நீ வாசுவை தேடி புடிச்சு கூட்டிட்டு வந்ததுனால தானே அந்த செல்வத்தை வெளியே விட்டாங்க. செல்வம் மட்டும் ஜெயிலே இருந்தா இந்த அர்ச்சனை தேடி போயிருந்திருக்க மாட்டால. ஒன்ன மட்டும் குறை சொல்லலம்மா, நான் கூட கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். செல்வம் வெளியே வந்த பிறகு என் மாமியக்காரி போய் நகையை கேட்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவரா தூண்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி சூழ்நிலையில தன் புருஷன் எங்க அவமானப்பட்டு போறோன்னு பயந்து திடீர்னு புருஷன் பக்கம் பாஞ்சு போயிட்டா? இந்த செல்வமும் அர்ச்சனாவும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு என்னெல்லாம் திட்டம் போட்டோம், ஆனா அதே அர்ச்சனாவும் செல்வமும் ஒன்னு சேரத்துக்கு நாமளே காரணம் ஆயிட்டோம். போச்சு, ஒரு வருஷம், ஒரு வருஷம் நம்ம போட்ட திட்டம் எல்லாம் பாழா போச்சு. ஐயோ, ஜெயில இருக்கிற உங்க அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. ஐயோ, அதான் எனக்கும் புரியல. பேசாம நாம தோல்வியை ஒத்துக்கிட்டு வேற ஏதாவது வேலையை பார்க்கதானே? பைத்தியக்காரி, பைத்தியக்காரி! நீ வேணும்னா சோர்ந்து போயிடலாம், ஆனா இந்த சிந்தாமணி என்னைக்கும் சோர்ந்து போயிட மாட்டா. அம்மா, அக்கா, அக்கா, அக்கா! இவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்கா? அக்கா, அங்க பட்ட காயத்துக்கு இங்க மருந்து போட வந்திருக்கும். அக்கா, சரி சரி, நீ எதையும் காட்டிக்காத.